ஓப்பன் பண்ண உடனே கடலில் ஒரு பெரிய கப்பலேருந்து ஒரு ஆள் கடலுக்குள்ளே குதிக்கிற மாதிரி கதை ஆரம்பிக்குது. குதித்த ஆள் கீழே கடலுக்குள்ளே போகிறான். அந்த கப்பலில் ஒட்டின மாதிரி ஒரு கூண்டில் ஒரு பெரிய சுறா இருக்குது. அதுக்கு என்னத்தையோ சாப்பிட கொடுத்துட்டு உடனே ஏதோ ஒரு ஊசியை போடுறான். போட்ட உடனே சுறாவோட கண்ணு மஞ்சளாக மாறுது. அடுத்த சீனில் கடலோட ஆழத்தில் ஒரு குட்டி திமிங்கலாம் பசியோட சாப்பிட ஏதாவது கிடைக்குதான்னு தேடிக்கிட்டும் கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டும் வருது. அப்படி சந்துக்கிட்டே இருக்கிறப்போ குட்டி குட்டியாக சாப்பிட ஏதோ கிடைக்குது. அதை எடுத்து ஒன்று ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டே அந்த பெரிய சுறா இருந்த கூண்டுக்கிட்ட வந்துடுது. அதை பார்த்ததும் சுறா கூண்டை திறந்து விட்டால் நிறைய சாப்பிட தரதா சொல்லி நைஸாக பேசி அந்த கூண்டை திறந்து விட சொல்லுது. குட்டி திமிங்கலமும் அதை நம்பி திறந்து விட்டுடுது. உடனே கூண்டை உடச்சிக்கிட்டு வெளியே வந்து வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே குட்டி திமிங்கலத்தை கூட்டிக்கிட்டு போயிடுது. அடுத்த சீனில் பிங்க் கலரில் குட்டி மீனை காட்டுறாங்க. அதோட பேர் பியோ. பியோ யாருக்கிட்ட இருந்தோ உயிருக்கு பயந்து ஓடி வந்து ஒளி பாசிகள் நிறைய இருக்கிற இடத்துல ஒளிஞ்சிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ அதுக்கு மேலே ஒரு பெரிய நிழல் விழுது. என்னடான்னு பயந்துக்கிட்டே பார்த்தா ஒன்றும் ஆபத்து இல்லைங்க. பியோ அவனோட பையன் பியூக்கி கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். சந்தோஷமாக அப்படியும் இப்படியும் ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு வராங்க. அங்கே பாறை மேலே நண்டு இவங்கக்கிட்ட நலம் விசாரிக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்ததும் ப்ளூ கலரில் ஒரு மீன் வந்து பியூக்கி கிட்ட கொஞ்சி பேசுது. யாருடான்னு பார்த்தா இது பியூக்கியோட அம்மா வாங்க. அப்போது அங்கே வந்த நீல கலர் குட்டி மீனும் மூணு கண்ணு வச்ச மாதிரி ஒரு குட்டி மீனும் பியூக்கிய பக்கத்தில் இருக்கிற இன்னொரு இடத்துல விளையாட கூப்பிடுறான். பியூக்கியும் உடனே அப்பப்பா வாங்கப்பா விளையாட போகலாம்னு கூப்பிடுறான். அதுக்கு அவங்க அப்பா மீன், நான் வர முடியாதுப்பா, உங்கள் அம்மாவை வெளியில் கூட்டிகிட்டு போகிறதான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வேணும்னா விளையாண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுது. அடுத்த சீனில் கூண்டிலிருந்து தப்பிச்ச பெரிய சுறாவும் கூடவே குட்டி திமிங்கலமும் வருதுங்க. அந்த சுறாவோட பேர் என்னமோ டிராயிங்க. இவன் தாங்க இந்த கதையோட வில்லன். அவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்கிறாங்கன்னா பியூக்கி மற்ற குட்டி குட்டி மீனெல்லாம் வாழுற இடத்துக்கிட்ட இருக்கிறாங்க. அப்போது அந்த வில்லன், எனக்கு இங்கே நிறைய குட்டி குட்டி மீனோட வாசனை வருது, அந்த வாசனை என்னோட பசியை தூண்டுதுன்னு சொல்லுது. அப்புறமா அதோட நண்பர்களை போய் பார்க்குது. பார்த்து பியூக்கியும் மற்ற மீன்களையும் பிடிச்சி திங்கிறதுக்கு பிளான் போடுது. இதை கேட்ட உடனே அள்ள கையெல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சீனில் பியூக்கியோட அம்மாவும் அப்பாவும் ஜாலியாக பேசிக்கிட்டே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறத காட்டுறாங்க. அப்போ பியோ சொல்லுது, இந்த மாதிரி அந்த ட்ராய் மனுஷங்க பிடிச்சி வச்சு கூண்டில் இருந்து தப்பிச்சிட்டதாகவும் நமக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் அதனால் ஆபத்து வருமனும் நம்ம பையனுக்கும் அவங்க கூட இருக்கிற குட்டி குட்டி மீனுங்களுக்கும் ஆபத்தில் இருந்து எப்படி தப்பிக்கணும்னும் எப்படி தன்னை தற்காத்துக்கணும்னும் பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்குது. அடுத்ததாக ட்ராயும் கூட இருக்கிற நண்பர்களும் அவங்க எல்லைக்கிட்ட வராங்க. அந்த நண்டு பார்க்குது, உடனே ஓடிப்போய் எல்லாரையும் எச்சரிக்கை பண்ணுது. இதை கேட்டுட்டு எல்லா மீன்களும் பயப்படுது. எல்லாம் அவங்கவுங்க குடும்பம் குழந்தைங்களோட ஓடி ஓடி ஒளிய பார்க்குறாங்க. அதுக்குள்ளங்காட்டியே நம்ம வில்ல பசங்கள்லாம் எல்லைக்கிட்ட வந்துடுறாங்க. உள்ளே போக முடியல. என்னடான்னு பார்த்தா அவங்க வாழுகிற இடம் பவளப்பாறைகளுக்கு நடுவில் ரொம்ப பாதுகாப்பான இடமா இருக்குது. அடுத்ததாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிற பியோவை ஒரு வயசான ஆமை வந்து பார்த்து பேசுது. அந்த ட்ராய் திரும்பி போகிற மாதிரி தெரியலைன்னு நான் வேணும்னா அவங்ககிட்ட பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போய் ட்ராயை பார்த்து பேச்சுவார்த்தை நடத்துது. இங்கிருந்து திரும்ப போகணும்னு அவங்கள வாழ விடணும்னு சொல்லுது. அதுக்கு வில்லன், அவங்க இப்போ வேணால் தப்பிக்கலாம், ஆனால் மறுபடியும் தப்ப முடியாது, ஏன்னா நாலு நாளில் புயல் வரப்போகுது, அப்போ கடல் அலையோட வேகம் அதிகமாகும், நீர் சுழற்சியெல்லாம் வரும்ல, அதில் மாட்டி எல்லோரும் எங்கிட்ட சிக்கத்தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுப்பு சுவர் மாதிரி இருந்த பாறையில் படார்னு வாளால் ஒரு அடி அடிச்சுட்டு போகுது. அந்த வேகத்தில் பாறையெல்லாம் உடஞ்சி விழுது. அதை பார்த்ததும் அந்த வயசான ஆமை உடஞ்சி கற்கள் அது மேலே உள்ளாமல் தப்பிச்சு உள்ளே போகுது. மிரட்டிட்டு வில்லன் திரும்பி போயிடுறான். இந்த பக்கம் எல்லா மீன்களும் பயந்து போயிருக்கிறாங்க. அப்போ அங்கே வந்த ஆமை ட்ராயும் அவங்க கூட இருந்தவங்களும் திரும்பி போயிட்டாங்க, யாரும் பயப்பட வேணாம்னு சொல்லுது. இருந்தாலும் அவங்க மறுபடியும் தாக்க வருவாங்க, நாம் அவங்கக்கிட்ட இருந்து தப்பிக்க என்ன வழின்னு யோசிக்கணும்னு சொல்லுது. அப்புறமா பியோவும் ஆமையும் தனியாக பேசிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. நாலு நாளில் புயல் வேற வரப்போகுது, எப்படி அந்த ட்ராய்கிட்டருந்து தப்பிக்கிறதுன்னு புலம்புது பியோ. அதுக்கு அந்த ஆமை, நீ ஒன்றும் தனியாக இல்லை, உன்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, நீ ஒரு கேப்டனாக அவங்கள வழிநடத்தி பயிற்சி கொடு, இந்த சண்டையில் அவங்க உங்க கூட துணையாக நிற்பாங்க, ஒற்றுமையாக சேர்ந்து எல்லோரும் ட்ராயை எதிர்த்து சண்டை போடலாம்னு தைரியம் சொல்லிட்டு போகுது. ஆமை சொன்னதை கேட்டு பியோவும் மற்ற மீனுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுக்குது. இப்படி பயிற்சி கொடுக்கறத ஒரு பாம்பு பார்த்துட்டு போய் ட்ராய்கிட்ட சொல்லுது. அதை கேட்ட உடனே ட்ராய் ஒரு பிளான் பண்ணுது. அந்த குட்டி திமிங்கலத்தோட மண்டை மேலே ஒரு கொண்டையை போட்டு வேறு மாதிரி மாற்றி அதை அடித்து திங்கிற மாதிரி துரத்திக்கிட்டே போகுது. அதுகிட்ட இருந்து உயிருக்கு பயந்து தப்பி ஓடுற மாதிரி ஓடி பியாவோட எல்லைக்குள்ளே போயிடுது.
இது அந்த ட்ராயோட பிளான். அப்போ தானே உள்ளே என்னென்ன நடக்குதுன்னு ட்ராய்க்கு தெரியும். அதுக்காகத்தான் குட்டி திமிங்கலத்தை நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ ஓடுற மாதிரி ஓடி உள்ளே போயிடுன்னு சொல்லி பிளான் பண்ணி அனுப்பியிருக்குது. இதுக்கப்புறம் பியோ அங்கே இருக்கிற குட்டி குட்டி மீனுக்கெல்லாம் எப்படி சண்டை போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறான். ஆனால் ஒருத்தர் கூட ஒழுங்காக பண்ணலை. இதெல்லாம் பத்தாதுன்னு குட்டி வில்லு அந்த இடத்துல உடஞ்சி ஒன்றுக்கும் ஆகாத கப்பல் கிடக்குது. அதுக்குள்ளே போய் என்ன பண்ணுனானோ தெரியல. அதிலிருந்து ஒரு மிஷன் வந்து பாறையில் பட்டு வெடிக்குது. நல்ல வேலையாக யாருக்கும் ஒன்றும் ஆகலை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கிட்டையும் நடித்து பேசி மயக்கி எல்லார் கவனத்தையும் அதோட பக்கம் திருப்பிக்குது. எல்லா மீனுக்கும் ஃபேவரட் ஆயிடுது. அதுக்கப்புறம் பியோ எல்லாரையும் ட்ரெயினிங்க்கு வர சொல்லி கூப்பிடுது. அப்போ அங்கே வந்த குட்டி வில்லன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெயினிங் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஒவ்வொருத்தருக்கும் வேறு மாதிரி சக்தியும் திறமையும் இருக்கும்னு சொல்லி நாம் ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணலாம். அவங்கவுங்களுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு காட்டட்டும். அப்போ தான் அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயினிங் கொடுக்கலாம்னு சொல்லி திசை திருப்புது. அப்படியே யாருக்கும் தெரியாமல் ட்ராயை சந்தித்து நடந்ததை சொல்லுது. அதை கேட்டு ட்ராய் சந்தோஷமாக இதே மாதிரி யாரையும் பயிற்சி எடுக்க விடாமல் உன் பேச்சை மட்டும் கேட்குற மாதிரி பண்ணுன்னு சொல்லுது. அடுத்த சீனில் பியோ அவனோட ஒய்ஃபுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். யாரும் ட்ரெயினுக்கு ஒழுங்காக வரமாட்டேங்கிறாங்க. ட்ராய் திரும்பவும் தாக்க வந்தால் என்ன செய்கிறதுன்னு புலம்புது. கவலைப்படாத, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, எல்லாம் நல்லதாக நடக்கும்னு சமாதானம் சொல்லுது. இந்த பக்கம் குட்டி வீல்ல ஆடிஷன் நடத்துகிறான். எல்லா மீனுக்கும் திறமையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஆடிஷனுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு பயபுலா ஆடலுடன் பாடல் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்குது. அந்த பக்கம் பியோ தன்னோட வேறு சில நண்பர்களை கூட்டிகிட்டு போய் அந்த பழைய கப்பல்கிட்ட ட்ராய் தாக்க வந்தால் மாட்டிக்கிற மாதிரி ட்ராப் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் பியூக்கியும் அங்கே வந்துடுறான். எல்லோரும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ராப்பை ரெடி பண்ணுறாங்க. இங்கே என்னடானா இன்னும் ஆடிஷன்ற பேரில் ஆடலுடன் பாடல் போய்கிட்டு இருக்குது. ட்ராப்பை ரெடி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நடுவில் அவனோட மனைவியை சந்திக்க போகிறான். அப்போ அவனோட மனைவி, இங்கே பாரு எல்லோரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுறாள். அதுக்கு பியோ, எல்லாம் சரி, ஆனால் ட்ராய் தாக்க வர போகிறான், அவங்க கூட சண்டை போட இவங்க தயாராகணும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ குட்டி வில்லன் அங்கே வரான். ஆடிஷன் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவனோட மனைவியை கூட்டிகிட்டு போயிடுறான். பியோ மனசு வருத்தத்தோடு அங்கிருந்து போய் அந்த வயசான ஆமையை பார்க்குறான். பார்த்து யாரும் ட்ரெயினிங்க்கு வரல, என் பேச்சை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னோட மனைவி கூட கேட்கலன்னு வருத்தமாக சொல்லுறான். கவலைப்படாத, நேரம் வரும்போது எல்லாம் சரியாயிருமுன்னு சொல்லுது. அப்புறமா மாயாஜாலமாக மந்திரம் போட்டு கண்ணுக்கு ஒரு டிராகனை காட்டுது. இது கடலோட ஆழத்தில் இருக்குது, அந்த டிராகனை கண்ட்ரோல் பண்ணுனா பூரா கடலுக்கும் அதிகாரம் செய்ய முடியும்னு சொல்லுது. அதை கேட்டு பியோ ரொம்ப பயந்துக்கிட்டே அது தன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு ட்ராப்பை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அங்கே போய் மறுபடியும் நண்பர்களுடன் சேர்ந்து முழுசாக ட்ராப்பை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா ஒரு ரெட் கலர் கிளிப் இருக்குது, அதை தொட்டாலோ வேகமாக ப்ரெஸ் பண்ணாலோ கற்கள் மரங்கள் துண்டுகள் எல்லாம் வந்து மேலே உழுவுற மாதிரி ட்ராப்பை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ரெடி பண்ணினதை கேட்டுக்கிட்டே ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு போய் குட்டி வில்லன் ட்ராய்கிட்ட சொல்கிறான். உடனே ட்ராய் கோவமாக, அவங்க ட்ராப் ரெடி பண்ணுற வரைக்கும் நீ பார்த்துக்கிட்டு இருந்தியா, என்ன செய்வையோ தெரியாது, ட்ராப்பை எப்படியாவது வீணடிச்சிடணும்னு சொல்லி மிரட்டி அனுப்புகிறான். திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறப்போ அந்த மூணு கண் இருக்கிற மீன் வந்து நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் வந்து பாருங்கள் மேலேன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போய் காட்டுறான். அங்கே மனுஷங்களாக இருக்கிற ஒரு பெரிய கப்பலை காட்டுறான். அதுக்கு அவன், நம்ம ஆடலுடன் பாடல் நிகழ்ச்சி நடத்தினோம்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு திருப்பி போயிடுவாங்க, ஒன்றும் கவலைப்படாத, இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போயிடுறான் கீழே. கீழே போய் இன்றைக்கி ஆடிஷனோட கடைசி நாள், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்தில் ஒரு ரெட் கலர் கிளிப் இருக்குது, அதை யார் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வராங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர்னு சொல்லி சொல்லுது. இதை கேட்டு எல்லோரும் வேகமாக ஓடுறாங்க. அங்கே பியூக்கியும் அவனோட நண்பர்களும் அந்த மீன்களை எவ்வளவோ தடுக்க பார்க்குறாங்க. அப்படி இருந்தும் முடியல, அவங்க ட்ராப் பண்ணினது எல்லாமே வீணாக போயிடுது. இங்கே என்னடானா மறுபடியும் டான்ஸு ஆட்டம் பாட்டம்னு கொண்டாட்டம்னு ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து பியூக்கி அங்கே வந்து கோபமாக குட்டி வில்லங்கிட்ட, நீ என்ன செஞ்ச, எல்லாத்தையும் வீண் பண்ணிட்ட, நீ எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கிற, நீ நல்லது செய்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி திட்டுறான். உடனே அவனோட மனைவிக்கு கோபம் வந்து, இங்கே எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க, அவன் நல்லது தான் செய்கிறான், நீ ஒன்றும் உனக்கு ஒன்றும் இது பிடிக்கலைன்னா நீ கிளம்பி போய்கிட்டே இருக்கிறான், இங்கே இருக்க வேண்டான்னு சொல்லி திட்டுறா. இதை கேட்டு அவன் ரொம்ப கவலைப்பட்டு போகிறான். இந்த பக்கம் குட்டி வீட்டில் ட்ராயை போய் பார்க்குறான். பார்த்து, நீ என்ன செய்கிறதா இருந்தாலும் சீக்கிரம் செய், ஏன்னா பியூக்கி என் மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னு சொல்கிறான். உடனே ட்ராய், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்கள இதே மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னே பிஸியாக வச்சிரு, நான் ஏதாவது பண்ணுறேன் கவலைப்படாதேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். மன வருத்தத்தோடு வந்த பியூக்கி ஆமையை போய் பார்க்குறான். ஆமை என்னடானா அப்போ தான் மந்திர உலகத்துக்குள்ளே போயிடுது. அதே சமயம் பியூக்கியை தாக்கிறதுக்கு அவனோட நண்பர்களோடு வந்துடுறான் ட்ராய்.
அது பயந்து போகுது. அப்பவும் அவனை அடித்து கீழே தள்ளிடுறான். அந்த சமயம் பார்த்து ஆமை வந்து அவங்கள அடித்து போட்டுட்டு பியூக்கியை காப்பாற்றி கூட்டிக்கிட்டு போயிடுது. இந்த பக்கம் டான் சொல்லித்தரங்கிற பேரில் பியூக்கியோட மனைவியை வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறான் பாதுகாப்பு எல்லையிலிருந்து. அப்புறமா கொண்டு வந்து டிராய்கிட்ட மாட்டி விட்டுறான். இருந்தாலும் அவனுக்கு மனசு கைக்கில் ஒளிஞ்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இங்கே ஆமைகிட்ட பியூக்கி என் நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, எல்லாமே தப்பு தப்பாக நடக்குதுன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். வருத்தப்பட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் போடுறப்போ குட்டி பிள்ளை தனியாக ஒளிஞ்சிக்கிட்டு நிற்கிறத பார்த்துட்டு மிரட்டி கேட்குறான், எங்கே என்னோட மனைவின்னு சொல்லு ஒழுங்கு அப்படின்னு கேட்குறான். நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, அவளை கொண்டுட்டு போய் டிராய்கிட்ட மாட்டி விட்டுட்டேன், நான் பண்ணினது தப்பு தான், அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து டிராப்பை ரெடி பண்ணுறாங்க. டிராப்பை ரெடி பண்ணிவிட்டு அவனோட மனைவியை காப்பாற்றிக்கிட்டு வர போகிறாங்க. அங்கே டிராயோட நண்பர்கள்லாம் சேர்ந்து அவங்கள அடிக்கிறாங்க. இருந்தாலும் எப்படியோ கூண்டை உடச்சி அவளை காப்பாற்றி கூட்டிக்கிட்டு வர்றான். அவங்க பின்னாடியே துரத்துறாங்க. அப்போ நம்ம குட்டி வில்லன் வந்து ஹெல்ப் பண்ணுறான், யாரும் அவங்கள துரத்தக்கூடாது, அவங்கள தொடர மாதிரி இருந்தால் என்னை தாண்டித்தான் போய் தொடணும்னு சீன் போடுறான். கரெக்டாக அதே சமயம் டிராய் பின்னாடி வந்து நிற்கிறான். ஒரே லபக்கு முழுங்கிடுறாங்க அந்த குட்டி வில்லனை. பாவம், எப்படியோ அவனோட மனைவியை காப்பாற்றி கீழே அவனோட இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்துடுறான். இந்த பக்கம் ஆமை கடலக்கடையில் இருக்கிற எரிமலைக்கிட்ட போய் என்னவோ மந்திர தந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் டிராய் அவனோட நண்பர்களை கூட்டிக்கிட்டு அவங்கள தாக்க வந்துடுறான். எல்லாரையும் ஒவ்வொருத்தராக கொண்டுக்கிட்டே வர்றான். அப்படியே துரத்துக்கிட்டே வந்து பியூக்கியை டிராய் பிடிச்சிடுறான். அந்த சமயம் பார்த்து கரெக்டாக ஏதோ மின்னற மாதிரி இருக்குது. என்னடான்னு பார்த்தா மின்னற மாதிரி ஒரு டிராகன் மேலே ஆமை வந்து நிற்கிது. டிராகன் மேலே வந்த ஆமை பியூக்கியும் அவனோட இருக்கிற மீன்களையும் காப்பாற்றி விட்டுறது. அதே சமயம் டிராய் ஆமைக்கு பின்பக்கமாக போய் ஆமையை பிடிச்சி டிராகன் மேலே இருந்து கீழே தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டதும் ஆமையோட கண்ட்ரோலிருந்து டிராகன் மறைஞ்சிருது. அதுக்கப்புறமா டிராய் அவனோட நண்பர்களோட பியூக்கியும் அவனை சேர்ந்தவங்களையும் துரத்த ஆரம்பிக்கிறான். எப்படியோ பியூக்கி ட்ராயை கூட்டிக்கிட்டே போய் அவனோட ட்ராப் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடுறான். ட்ராயும் அது தெரியாமல் அவன் பின்னாடியே போகிறான். போய் ட்ராப்புக்குள்ளே மாட்டிக்கிறான். ட்ராப்பை இழுத்தோடனே ட்ராப் பட்டு மேலே பறந்துக்கிட்டு வந்து கப்பல்லையே விழுகிறான். கரெக்டாக அவன் பறந்துக்கிட்டு போய் மேலே விழுந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தான் பார்த்தீங்களா அதே இடத்துல போய் விழுந்துடுறான். பழையபடி அந்த ஆள் ஊசியை கொண்டுக்கிட்டு ஓடி வர்றான். வந்து இதுக்கு போட்ட உடனே கண்ணு மஞ்சள் ஆகுது. அதே சமயம் கீழே தங்களுக்கு வந்த பெரிய ஆபத்து விலகி போயிட்டதை நினச்சி எல்லோரும் சந்தோஷமாக ஆடிப்பாடி மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இருங்க இருங்க போயிடாதீங்க, இது என்னோட முதல் கதை சொல்கிற வீடியோ. இதை பார்த்து கேட்டுட்டு பிடிச்சி போய் லைக் போட்டாலும் சரி, ஏதாவது குறை சுட்டி காட்டினாலும் சரி, மறக்காமல் கமெண்டில் உங்கள் பேர் எழுதி கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னை இன்னும் மேம்படுத்தி திருத்திக்கிறேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி நண்பர்களே.